சமீப காலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசால் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக விவசாயிகளுக்கான இயந்திரங்கள் மாணவர்களால் அதிகமாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சென்னை ஐஐடி மாணவர்களும் தன் பங்களிப்பை செலுத்தியுள்ளனர். சென்னை ஐஐடியில் இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட இயந்திரங்களை கொண்டு நிலக்கடலையை அறுவடை செய்யும் இயந்திரத்தை சென்னை ஐஐடி மாணவர்கள் கண்டுபிடித்து சாதனை புரிந்துள்ளனர். கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டார்ட் அப் இதுலேருந்து இப்போ வந்திருக்கு இந்த எஃபர்ட்லேருந்து. இது தவிர எங்கள் ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்கில் ஒரு 300 ஸ்டார்ட் அப் இருக்குது. குறிப்பாக இந்த சென்டர் ஃபார் இன்னோவேஷன்லேருந்து 50 ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆராய்ச்சி மையத்தை சென்னை ஐஐடி வளாகத்தில் தொடங்கி வைத்தார். இதில் ஐஐடி மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட தயாரிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. டீம் ரஃப்தார் நாங்கள், ஒரு 45 பேர் டீம் நாங்கள். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ரேஸ் கார். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நிறைய பேட்டரி ஃபயர்ஸ் நடக்குது, அதுக்கப்புறமா வந்து லைக் எலக்ட்ரிக் கார்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, காமன் மேனுக்கு வந்து அக்சசபிளாக இல்லை. அதனால் நாங்கள் வந்து தயாரிச்ச எலக்ட்ரிக் ரேஸ் காரில் கம்ப்ளீட்டாக வந்து இண்டிஜினஸாக தயாரிச்சிருக்கோம். 5000 ரூபாய் செலவில் நிலக்கடலையை அறுவடை செய்வதற்கும் அவற்றை கழுவி தூய்மைப்படுத்துவதற்குமான இயந்திரத்தை சென்னை ஐஐடி மாணவர்கள் கண்டுபிடித்து உள்ளனர். 1 ஏக்கர் நிலக்கடலையை 4 மணி நேரத்தில் அறுவடை செய்து செடியில் இருந்து நிலக்கடலையை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய இந்த இயந்திரம் மூலம் விவசாயிகளுக்கு பெரிய அளவில் பொருட்செலவும் நேரச்செலவும் மிச்சமாகும். நாங்கள் ஒரு வெஹிக்கிள் கண்டு கொடுத்துருக்கோம் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, பேசிக்கலாக எங்களோடையும். ஸோ பேசிக்கலி பேடி டிரான்ஸ்பிளான்டிங், கிரவுண்ட் நட் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் நட் டீபாடிங் மெக்கானிசம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது லோ பவர்ட் ஹார்வெஸ்டிங் மெக்கானிசம். ஸோ இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஐஐடி மாணவர்களின் இந்த கண்டுபிடிப்பு சர்வதேச கண்டுபிடிப்புகளுக்கு சற்றும் சளைத்தவை அல்ல. அத்துடன் கழிவு நீர் தொட்டிகளில் உள்ள கழிவு நீரை அகற்றுவதற்கு விரைவில் ஒரு கண்டுபிடிப்பு வெளிவரப்போகிறது என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன்.